இதுக்கப்புறம் லியோ வேற வர போட்டு இந்த படம் நடக்க ஒரு முக்கியமான காரணம் என்னோட அண்ணன் விஜய் சார். ஸோ கைஸ் வீடியோ கிளிப் பார்த்துருப்பீங்க. ஜவான் படத்தோட ஆடியோ லான்ச்சில் நம்ம தளபதி ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா வேற மாதிரி மாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். டு த சேம் டைமில் பார்த்தோம்னா ஸ்டேஜ் ஏறின எல்லாருமே வந்து தளபதி பற்றி பேசாமல் கீழே இருங்கல. இன்ஃபேக்ட் பார்த்தோம்னா அனிருத் அவர்ல சொல்லலாம், பிரியாமணி சொல்லலாம், அடுத்ததாக பார்த்தோம்னா அட்லி அவர்களும் முக்கியமாக பேசியிருக்காரு. ஸோ அட்லி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த படம் நடக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது என்னோட அண்ணன் தளபதி விஜய் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த படத்தோட வாய்ப்பு கிடைக்கும் போது கான்ஃபிடண்ட்டாக பண்ணு அப்படின்னு சொல்லி தைரியம் கொடுத்தது தளபதி அண்ணா தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஏன்னா அடுத்ததாக பார்த்தோம்னா பிரியாமணி மேடம் வந்து ஸ்டேஜ் ஏறினோன்னே அனிருத் அவர் பார்த்தீங்கன்னா ஜவானுக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. இனி அடுத்ததாக லியோ வரப்போகுது அப்படின்னு ஒரே வார்த்தை தான் சொன்னாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 மினிட்ஸ் 5 மினிட்ஸ்க்கு பார்த்தோம்னா ஸ்டேடியமே வந்து கதிகலங்கிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு தளபதி ஃபேன்ஸ் மொத்தமாக பார்த்தோம்னா எல்லாமே கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த சவுண்ட் வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அடங்கிருக்கு. அதுக்காக ஷாருக் கான் அவர்கள் பார்த்தோம்னா திரும்பி பார்த்தெல்லாம் செம வைபாச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ லியோ படத்தோட ஆடியோ லான்ச் மாதிரியே பார்த்தோம்னா ஜவான் படத்தோட ஆடியோ லான்ச் இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு பசங்க செம வைப் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி அனிருத் அவர்கள் பேசும்போதும் பார்த்தோம்னா லியோ அப்படின்னு பசங்கள்லாம் கத்திட்டு இருந்தாங்க. பட் அப்டேட் கேட்ட மாதிரி இருந்துச்சு. ஆனால் அவர் பார்த்தோம்னா அதை வந்து அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டாரு. அது வந்து இந்த ஸ்டேஜ் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாரு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா லியோ ஆடியோ லான்ச் தான், அதில் மீட் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஜவான் படத்தில் ஆடியோ லான்ச்சில் பார்த்தோம்னா தளபதி பற்றி நிறைய பேர் பேசுனது அந்த ஸ்டேடியம் வந்து தளபதி கொடுத்த ரெஸ்பான்ஸ் எல்லாம் பார்க்கும்போது வேற மாதிரி செம்ம குஸ்பம்ஸாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஜவான் படம் நெக்ஸ்ட் மந்த் ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக பார்த்தோம்னா ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு படத்துக்கு இருக்குது. படமும் பார்த்தோம்னா ரிலீஸ் ஆகி வேற மாதிரி ஒரு பிளாக் பஸ்ட் ஆகட்டும். அட்லியோட கேரியரில் இந்த படம் பார்த்தோம்னா ஒரு முக்கியமான படமாக பார்க்கப்படும் அப்படின்னு எஸ் தளபதி ஃபேன்ஸாக நம்மளும் விஷ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்தோன்னா உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இன்னும் புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலில் பார்த்துட்டு இருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தளபதி பற்றின அப்டேட்ஸ் மட்டும் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும்.